விட்டேன். இப்படி நான்கு திசையில் நான்கு பாடல்களை நான் பிறக்க வைத்திருக்கிறேன் என்றால் காரணம் என்ன தெரியுமா கண்ணே? என்னை தேவர்கள், அதாவது என்னை இழிவுபடுத்தி பேசுகிறார். ஆமா, அனைவற்ற பேரும் என்னை இழிவாக பேசுகிறார். அதே ஒன்னானப்பட்ட சிவன் சிவனுக்குள் சக்தி அடுக்கும் என்று என்ன தவறான வார்த்தைகளா பேசுகிறார். அதனால் எந்த சிவன், விஷ்ணு, பிரமா, இந்திரன், சுவாமி வருணதேவன் அனைவற்ற பேரும் என்னை பார்த்து இழிவா பேசினார்களோ அனைத்த தேவர்களையும் என் பாதத்துக்குள் அடக்கமாக வேண்டும். அதனால் இன்று முதல் எனக்கு நான் பெற்றெடுத்து நீங்க பிள்ளைங்க காலையும் மாலையும் அல்லும் பகலும் வருவதனாலும் எனக்கு நான்கு பேர் நீங்க வேலைக்காரனாக இருக்க வேண்டும். இருப்பினும் உங்களை நான் எதற்கு படைத்தேன்? அனைத்து தேவர்களையும் சிறவழித்து என் பாதத்திலே போட வேண்டும். அதுக்குதான் உங்களை நான் படைத்தேன். இருந்தாலும் தேவர்களை சிறப்பிக்க வேண்டுமா? உண்மைதான். அப்படியா? இந்த உலகத்தில் உமா மகேஸ்வரியை தவிர்த்து இந்த காலை துர்க்கையை தவிர்த்து உயர்ந்தவள் பெரியவள் யார் இருக்க கூடாது? அந்த தேவர்களை சொல்ல வேண்டும். சரி, அதிக்காத தேவர்களை இழுத்து வந்து உங்க பாதத்திலே போடுகிறேன். ஆனால் தேவர்கள் ஏதோ ஒரு சூழ்ச்சினால் எங்களை மடித்து விடுவார்கள். அந்த தேவரை வெல்வதற்கு கொள்வதற்கு எங்களுக்கு சக்தி வேண்டும் தாயே. சபாஸ், என்னையே இந்த உமா மகேஸ்வரியை இழிவுபடுத்தின தேவர்கள் உங்களை கேவலமா பேசுவது எவ்வளவு நேரம் ஆகும் மகனே? நான்கு பிள்ளைகள், அதாவது உங்கள் இடத்திலே மும்முரத்தி தேவர்கள் ஒன்றை கூடி ஒரே முகவன் என்று சண்டை செய்தாலும் உங்களை, அதாவது அவங்க கொல்லவோ வெல்லவோ முடியாது. உங்களுக்கு அழிவென்று ஒன்று வந்தால், அதாவது என் உடல் உயிர் ஒன்றாக இருக்க வேண்டும். உடல் ஒன்று, ஒன்று உயிர் ஒன்று, உடல் நான்காக இருக்க வேண்டும். எப்ப என்னுடைய உடல் அப்படி ஆகுதோ அப்பதான் உங்களுக்கு அழிவே. அது வரைக்கும் உங்களுக்கு எந்த அழிவு கிடையாது. இதுவ நான் வரவழைக்கிறேன். இது ஆயுதம் சுப்பிரமணி, நீங்கள் வர காலதாமதமாக இருந்ததால்தான் இந்த தேவ சபையில எதை பத்தி பேசுவது என்று இன்று நாம பேசாமல் இருக்கணும். ஒவ்வொரு தேவர் சபையிலும் பத்திரி யார் என்று அறிவதற்காக பார்க்கின்ற போது கற்பகொல்லி இருந்தா அந்த தேவர் சபை ஒரு தேவர் துந்துமி என்று தேவர் சபை அமைக்கின்ற பொழுது, இரண்டாவதாக நீ பொய் பேசாத நீதிமான் யார் இருக்கின்றா? அவர் நான் சத்திய ஹரிச்சந்திரன். அப்படி என்று ஒவ்வொரு தரமும் இந்த தேவர்கள் என்ன நடக்கிறது, நீதிமான் யார் இருக்கின்றார், மிகவும் கற்பில் திறந்த பெண் யார் இருக்கின்றார், அப்படி என்று ஒவ்வொரு தேவர் சபையிலும் நாம் பேசுவது வழக்கம். அதனால இன்று தேவர் சபையிலே நாம் பேசுவதற்காக இதற்கு முன்னால் நடந்த தேவர் சபையிலே ஸ்ரீமத நாராயணன் கண்ணனுக்கு முதலுரிமை பட்டத்தை கொடுத்து தேவர்கள்லாம் தலைவர், தேவர்கள்லாம் ஒரு முன்னோடி, அப்படி என்று முதலுரிமை பட்டம் அந்த ஸ்ரீமத கண்ணனுக்கு ரிஷிகள் வருவது போல் தெரியவில்லை. எல்லா காட்டேரி கூதநாயகி பேய் பிசாசுகள் போலிருக்கு. ஐயா, நீங்க எல்லாம் யார்? என்ன வர வேணும்? நாங்க யாரோ உருவத்தை பார்த்தால் தெரியவில்ல. சரி, அப்படி என்றால் என்ன வர வேணும்? நான்
கர்வத்தோடு இருக்கின்றோம். அந்த கரி மூஞ்சி மயம்
அவனை புடிச்சு அடிக்கிற அடியில மேச்சேரிக்கு ஓட்டுப்பிடி தான் போய் திரும்பி போகணும்.